இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் சியான் விக்ரம். இவர் படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாடி விளம்பரங்கள் நடிச்சது அவரோட திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார். விக்ரம் எதுக்கு எல்லாம் சியான் விக்ரம்னு கூப்பிடுறாங்கன்னா, இவர் நடிச்சு வெளிவந்த சேதுங்கிற படம் மூலமா தான். சேது படத்து மூலமா சியான்ங்கிற பேர் மட்டும் இல்லைங்க, ஒரு தேசிய விருது வாங்கினாரு. முதன் முதலா ஜெர்மன் மொழியில டப் பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் பிலிம் எதுன்னா விக்ரம் நடிச்சு வெளிவந்த ராவணன் படம் தான். விக்ரமோட பையன் மட்டும் இல்லைங்க, அவர் அப்பாவும் படத்துல எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவரை நீங்க கில்லி திருப்பாச்சி படத்துல எல்லாம் பாக்கலாம். இவரோட போன் ரிங்டோன் என்னன்னா, 2002 வெளிவந்த சாமரை படத்துல இருந்து வந்த மூங்கில் கடையிலே பாடல் தான் இவரோட ரிங்டோன். இப்ப வரைக்கும் இந்த பாட்டை இவர் மாத்தல. இவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் எதுன்னா 1990 வருஷம் வெளிவந்த என் காதல் கண்மூரி. திரைப்பட வாழ்க்கைக்கு வந்த 9 வருஷத்துல அந்த அளவுக்கு எந்த வெற்றி வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் 1999 வருஷம் சேதுங்கிற படம் மூலமா வேற லெவல ஹிட் கொடுக்கிறாரு. இவர் வாங்கின அவார்ட்ஸ் என்னன்னா, 2003 வருஷம் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருது, தமிழக அரசு சிறந்த நடிகருக்கான திரைப்பட விருதுகளை 2003, 1999, 2010 வருஷம் வாங்கினாரு. ஒரு படத்தோட கதாபாத்திரத்துக்காக எந்த எல்லை வரையும் செல்வார் இவர். உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸோட ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.